வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பியூட்டி டிப்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ல எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம் தான் இது, பிம்பிள்ஸ். பிம்பிள்ஸால ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ பிம்பிள்ஸ் லவ் பிரேக்கப் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிலாம் என்னவோ சொல்லுவாங்கனால பிம்பிள்ஸால வந்துருக்கு, எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் இதுக்கு ஓவராகவே ரியாக்ட் பண்ணணும் இப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பிம்பிள்ஸ் ஒரு ரூம் பார்ப்பாங்க, ஃபேஸை பார்க்க மாட்டாங்க. அப்படி சுற்றி என்ன கண்ணத்தில் ஏதோ இருக்கே அப்படின்னு ஏதோ பெரிய விஷயம் மாதிரி அதை பார்த்து நம்மளே ஒரு மாதிரி திங்க் பண்ண வச்சுருவாங்க. நானே ஃபஸ்ட்டு இதை கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்ட் டைமில் ஃபுல்லாக இது கீழே ஃபுல்லாகவே பிம்பிள்ஸ் வந்துடுச்சு. எனக்கு ஓகே என்ன இது, டாக்டர்கிட்ட போனால் இன்னும் அதிகமாக. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பயத்தில் இந்த சில தப்பெல்லாம் பண்ணேன், இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது, எது பண்ணலாம் எது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஏன்னா நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டைமில் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயம் தான் இந்த பிம்பிள்ஸ். நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. சரி ஓகே பிம்பிள்ஸ் நார்மலாக வரும், நமக்கு எப்பயாச்சும் இங்கே ஒன்று வரும் இங்கே ஒன்று வரும், அது நார்மலாக போயிடும், மார்க்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது நார்மலாக வர பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 எல்லாமே என்ன ஒரு மாதிரி, என்ன நமக்கு இப்படி இருக்குது பிம்பிள்ஸ், என்ன இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நானே ஃபீல் பண்ண ஓகே நமக்கு நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சு போகுது. அதுக்கு நான் ஓகே நார்மலாக வருதுன்னு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி பிம்பிள்ஸ் அவ்வளோ வந்ததில்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஆனால் போக 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 எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உனக்கு இந்த அளவுக்கு பிம்பிள்ஸ் வந்துருக்கு, நீ கேர் பண்ணாமல் இருக்க, டாக்டர்கிட்ட போ, அதை பண்ணு இதை பண்ணு, நிறைய பேர் நிறைய ரெமெடி சொன்னாங்க. நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக சரி ஓகே இதுக்காக நம்ம கேர் கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஃபஸ்ட் நம்ம ஹோம் ரெமெடி ஏதாவது ட்ரை பண்ணுவோம், இதில் போகல நம்ம டாக்டர்கிட்ட போவோம். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்ததில் சில பேர் சொல்லியிருந்தாங்க, நான் டாக்டர்கிட்ட போனால் இந்த க்ரீம் கொடுத்தாங்க, இந்த டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் செகண்ட் ட்ரீட்மெண்ட் போனேன், எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க பிம்பிள்ஸ் வெளியே வந்து தான் போகும் அப்படின்னு, ரொம்பவே பயந்துட்டேன் நான். சில் அவுட் பண்ணிட்டு சரி ஓகே நம்மளே ஏதாவது ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஹோம் ரெமெடி, சின்ன சின்ன ஸ்கின் கேர்ஸு, இது எல்லாமே என்ன ஜஸ்ட் ஒரு 20 டேஸில் ரெக்கவர் ஆகிடுச்சு. 20 டேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு, தெரியுதா கூட்டிக்கிட்டு. ஆனால் ரொம்ப இல்லை, லைக் சில வீடியோஸ்லாம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப மதிச்சு இருக்கும், அந்த மாதிரிலாம் சட்டுன்னு அப்படியே குறைஞ்சிச்சு, பிம்பிள்ஸ் ஃபுல்லாகவே குறைஞ்சிச்சு. பட் லைட்டாக இப்படி இப்படி விழுந்தாதான் தெரியுதா பிளாக் பிளாக் பிளாக்காக, அந்த மாதிரி தான் இருக்கு இப்போது. அதுவுமே இதை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு கண்டிப்பாக எதுவும் ரெக்கவர் ஆகிடும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸி ஷெடியூலில் நம்மளால் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்க முடியல, நம்ம ஸ்கின்னுக்காக டைம் எடுத்துக்க முடியல, ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும், ஒரு நல்ல மதராக இருக்கணும், ஒரு நல்ல சிஸ்டர் லவ்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் ஆனால் நமக்காக நம்ம டைம் ஒதுக்கிறதே இல்லை. நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கணும். இதுதான் நான் பண்ண முதல் விஷயம், எனக்காக நான் டைம் ஒதுக்கினேன். அலாரம் செட் பண்ணால் ஏன்னா நமக்கு அப்பப்போ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு டைம் இருக்காது. பட் ஆனால் நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணி ஓகே இந்த மணிக்கு ஒரு மார்னிங் என்ஜாய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், ஆஃப்டர்நூன் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், ஒரு 3 o'clock ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், ஒரு 7 o'clock ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்து நைட்டு படுக்கிறது மாதிரி ஃபேஸ் வாஷ். அதுவே ரொம்ப சோப்பு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆகும். நார்மலாக ஒரு ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி வச்சு ஒரு டவல் போட்டு நல்லா அதை நினச்சிட்டு அதை அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டீங்க, விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு செய்யாததுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் ரெண்டாவது என்னை ரொம்பவே முழுக்க ரெக்வயர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் சட் வினிகர். ஆப்பிள் சட் வினிகரை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு ரெமெடி காட்ட போகிறேன். சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். ஆப்பிள் சட் வினிகரை நான் இப்போது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சட் வினிகரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் சட் வினிகரை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இப்போ அதை அப்ளை பண்ண போகிறேன். சரி வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் சட் வினிகரை நான் வந்து பிம்பிள்ஸ்க்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், பிம்பிள்ஸ்க்காக பிளாக் மார்க்ஸ்க்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் நான் இங்கே அப்ளை பண்ண என்னோடய பிக்மெண்டேஷன் ரொம்பவே கம்மியாச்சு. இங்கே சுற்றி நம்ம வாயை சுற்றி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அதுக்குமே இது சூப்பராக இருக்கும். அது சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு பிம்பிள்ஸில் எனக்கு இங்கே மட்டும் பிக்மெண்டேஷனாக இருக்குன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஜஸ்ட் 1 வீக்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரஸ்ட் மீ, நீங்க என்ன நம்பி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இது ஒர்க் ஆகுது. சரி வாங்க, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேஸ்க்கு டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஏதாவது யூஸ், நான் எப்பவுமே ஏதாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கும் நான் ஃபஸ்ட்டு டோனர் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட்டு டோனர் யூஸ் பண்ணிட்டு சின்ன மசாஜ், ரொம்ப ஹெவியாக இல்லை, ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அதுக்காக தான். ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். நான் டோனராக எதை யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர். நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், டாபர் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சிஎஸ்எஸ் சூப்பர் சில்லுன்னு இருக்குது. ஓகே, நம்ம ஃபேஸை கொஞ்சம் காம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்பிள் சர்வ் வினிகரை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப அப்படியே பிம்பிள்ஸ் ஆச்சு, இப்போ அது அப்படியே கம்மியாகிட்டே வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்மியாகணும், அவங்க பிளாக் பிளாக்காக இருக்கா, இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நான் இந்த காட்டன் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்கோ சின்னதாக காட்டன் துணி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஓகே, டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், செட்டில் ஆகிடும். பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக எரியும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த எரிச்சல் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும் போது அந்த எரியும், அதுக்கப்புறம் செட் ஆகிடும். பிம்பிள்ஸ் டைப்பில் நம்ம வந்து பார்த்து இது பண்ணணும். இது இப்போ புதுசாக வந்த நியூ கமர் ரெண்டு பேர் சைஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சு, கொச்சு 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 கொச்சு, சுத்தமாக இல்லை. பிம்பிள்ஸ் எல்லாம் அதோடய மார்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. அதை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாக்காக, எனக்கு ஃபஸ்ட்டு பிளாக்காக இருந்துச்சு, பாருங்கள் சுத்தமாக அந்த பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், அப்படின்னா சில் வாட்டர்லேயும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வார்ம் வாட்டரில் தான் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, நம்ம எப்பவுமே ஆப்பிள் சர்வ் வினிகர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு உங்கள் ஃபேஸ் சீரியஸாகவே ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த பிம்பிள்ஸ் உடனே போயிடும், அதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ் உடனே போயிடும், உங்கள் பிக்மெண்டேஷன் உடனே போய்டும்னு சொல்ல மாட்டேன். ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதை ஒருத்தவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடு, தயவுசெய்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். சீரியஸாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் காத்திருக்கு, மறக்காமல் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தனம், சாண்டில், சாண்டில் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1/2 ஸ்பூன் ஆப்பிள் சர்வ் வினிகர் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி இதை அப்ளை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் வேணும்னா முல்தானி வெட்டியும் போட்டுக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி எதுவும் போட போகிறதில்ல, வேறு சந்தனத்தில் ஆப்பிள் சர்வ் வினிகரை தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். 1/2 ஸ்பூன் ஆப்பிள் சர்வ் வினிகர் எடுத்திருக்கேன். அதில் இதான் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பபுள்ஸ் மாதிரி வர மாதிரி இருக்கும். இந்த பபுள்ஸ் வரும்போது நீங்கள் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பபுள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்கா தெரியுதா, வந்திருக்கா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம். சில்லுன்னு இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணணும், அது எப்படி இருந்துச்சோ இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இந்த பிம்பிள்ஸ் கிட்டத்தை அறிய வைங்க. என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் சரி கழுத்துக்கும் யூஸ் பண்ணுங்க, பிரைட்டன் பண்ண, சூப்பராகவே பிரைட்டன் பண்ண. நீங்களும் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு பாருங்க, நீங்கள் உங்களுக்கு மட்டும் ரிசல்ட் வரலன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணவே வேண்டாம். சீரியஸாக உங்களுக்கு ரிசல்ட் வரும்ன்ற கேரண்டியில் தான் நான் சொல்கிறேன். நல்ல ஆப்பிள் சர்வ் வினிகர், அதுக்கப்புறம் வந்து நல்ல சந்தனம் யூஸ் பண்ணுறீங்களா, பழசெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நல்ல சந்தனமாக யூஸ் பண்ணுங்கள். சீரியஸாகவே அது உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே பிரைட்டன் பண்ணும், பிம்பிள்ஸை குறைக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளாக் மார்க்ஸை குறைக்கும், பிக்மெண்டேஷன்ஸை கம்மி பண்ணுவோம். ஆல் இன் ஒன் ரெமெடினா இதுதான் நான் சொல்லுவேன். சீரியஸாக இப்போ ரீசெண்ட் டைமில் நான் இதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்.
செம்ம கூலிங்காக இருக்கு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபேஸ் அப்படி சில்லுன்னு இருக்குது பாருங்க. நான் எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணலை, எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலாம், அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்ஸ்டண்ட்டாக என்னோடய ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோ ஆகிருக்கு. நீங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக உங்கள் ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகிறது பார்த்து நீங்களே ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித் மீ யாமு. டாடா பாய். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.